எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வாவருணி. இன்றைக்கி வந்து ஹாலோவின் செலிப்ரேஷன் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து அக்டோபர் 31st வந்து ஹாலோவின் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அக்டோபர் மந்த்லேருந்தே அதுக்குண்டான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கடைகள்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து கிடைக்கும். பம்ப்கின், அந்த எல்லோ பம்ப்கினை வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி பலூனு, பொம்மை, அந்த மாதிரி நிறைய கிடைக்கும். எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதை வந்து அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஹாலோவின் அன்றைக்கி வந்து பசங்க அவங்களுக்கு பிடிச்ச கேரக்டரு, ஸ்டோரியில் படிக்கிற கேரக்டர் ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த டைமில் ரொம்ப அதிகமாக விற்கும். இந்த ஒரு நாள் மட்டும்தான் போட முடியும், அடுத்த நாள்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியாது, டெய்லி யூஸ்க்கு கூட போட முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே பசங்களுக்காக அதை பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களும் அதை விரும்பி அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஈவினிங் வந்து நம்ம கடைக்கு போகலாம், இல்லைனா இந்த மாதிரி கம்யூனிட்டிக்கு போயிட்டு நம்ம சாக்லேட் கலெக்ட் பண்ணிக்கலாம். அது டெக்கரேட் பண்ணியிருக்கதையும் பார்த்துட்டே வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம போகிறது முக்கியமாக இந்த சாக்லேட் கலெக்ட் பண்ண தான். ஆனால் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா எதுக்குடா இவ்வளோ அளவுக்கு காசு செலவு பண்ணி டெக்கரேட் பண்ணுறீங்கன்னு தான் தோணும், எனக்கு தோணும் பர்சனலாக. அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாள் தான் போட முடியும், ஆனால் பசங்களுக்காக நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஆனால் பசங்களுக்கு அந்த சாக்லேட் மேலே தான் கண். நிறைய இருந்தோடனே அதை எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது, எந்த ஃப்ளேவர் நமக்கு பிடிக்கும்னு ரெண்டு பேருக்கும் அதில் வர சண்டை வந்துருச்சு. இதில் பார்த்துக்கிட்டே வந்தோம். ஆனால் நிறைய கேண்டி வந்து கிடைக்கும் பாருங்கள். ரெண்டு சோல்னா பை மாதிரி ரெண்டு பையிலையும் ஃபுல்லாக வந்து நொப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் நம்ம அதை வந்து அவங்கக்கிட்டேருந்து பாதுகாத்து பத்திரமாக வச்சுக்கணும். ஒரே நாளில் எல்லா சாக்லேட்டையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க. இங்கே வந்து ஒரு சாக்லேட் தான் எடுக்கணும்னு கண்டிஷன்லாம் கிடையாது. நம்ம ஒரு கையளவு கூட எடுத்து பேக்கில் போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். அப்படி சாக்லேட் வந்து வெளியில் வச்சுருப்பாங்க, ஒரு பவுலில் போட்டு வீட்டுக்கு வெளியில். அப்படி இல்லைன்னா நம்ம தைரியமாக காலிங் பெல் அமுக்கிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு கேட்டோன்னா அவங்களே சாக்லேட் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க. சில பேர் வந்து நாங்கள் இதை செலிப்ரேட் பண்ணுறது இல்லைன்னு ரொம்ப பொலைட்டாக வந்து வெளியில் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும்.
upon us, and spirits haunt the night. Beware to all, for my scythe is sharp and sure to fright. எல்லா வீட்லேருந்தும் சாக்லேட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து கொட்டிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எவ்வளோ சாக்லேட் இருக்குன்னு இதை வந்து பாதுகாத்து ஒரு இடத்துல பத்திரமாக வச்சுக்கணும், இல்லைனா ஒரே நாளில் எல்லா சாக்லேட்டையும் காலி பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.